இவர்களுக்கு எதிராக தன்னந்தனியாக போராட சிங்கம் என செலுத்தெழுந்த ஒரு இளைஞரின் கதைதான் தி மாஃபியா கேங். பயங்கரவாதிகளின் கூட்டம். இவர்களின் பிறப்பிடம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உலக வரைபடத்தில் காணப்படும் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் ஏதோ ஒரு மூலையில் உள்ள இத்தாலி என்றும் சிசிலி என்றும் சொல்லப்படுகிறது. இரத்தத்தாலும் கண்ணீராலும் பகை உணர்ச்சியாலும் நனைந்த பூமியிலிருந்து பழிக்கு பழி, இரத்தத்திற்கு இரத்தம் என்ற வெறியோடு கோஷத்தோடு ஆரம்பமானதுதான் இந்த கூட்டம். இரக்கம் இல்லாத இந்த அரக்கர்களின் வளர்ச்சி, உலக அளவிலான போதை மருந்து விற்பனை, இளம் பெண்களை கடத்தி விற்பது என்று ஆரம்பித்து இன்று அரசியல்வாதிகளை விலக்கி வாங்கிவிட்டார்கள். ஈவு இரக்கமற்ற இந்த மாஃபியா கேங் சமீப காலமாக நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்த தேசிய தலைவர்களின் உயிருக்கே உழைவிக்கும் கூலி பட்டாளமாக மாறி வருவதையும் காண முடிகிறது. டெல்லி, பம்பாய், கல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத், தமிழ்நாடு போன்ற தலைநகரங்கள் மட்டுமல்ல, இவற்றின் பட்டி தொட்டிகள் கூட இன்று மாஃபியா கேங்கின் நச்சு கரங்களில் அகப்பட்டு தவிக்கிறது. இந்த நாட்டை ஆளுகின்றவர்களையும் ஆள துடிப்பவர்களையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் இந்த தலைமறைவு தலைவர்களின் தயவு இல்லாமல் ரயில் பெட்டியிலிருந்து தீப்பெட்டி வரைக்கும் இயங்காது, எரியாது. மிஸ் கோயந்தன்,
நான் கமிஷனர். ஐ வாண்ட் டு சீ யூ. நீங்க உடனே இங்க வரணும். நோ 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 நோ, நீங்க கண்டிப்பா இங்க வரணும். சரி சார். உட்காருங்க. 1992 கவுடா கேஸ் ஃபைல் நம்பர் 548. ஐ ஹவ் ஸ்டடிட் யுவர் ரிப்போர்ட். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கிற எனக்கு நீங்க அனுப்பி வச்ச ரிப்போர்ட்டுக்கும் லோக்கல் போலீஸ் அனுப்பின ஆரம்பகால ரிப்போர்ட்டுக்கும் மத்தியில ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஐ மீன் நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதோட யார் யாரையோ வலுக்கட்டாயமா காப்பாற்ற வேண்டிய ஒரு நோக்கம் தெரியுது உங்க ரிப்போர்ட்ல. என்ன குற்றவாளின்னு சொல்றீங்களா? லுக், ஊரே பேசிக்கிட்டு இருக்கிற மர்டர் கேஸ் இது. இந்த விசாரணை ரிப்போர்ட்ல தவறு ஏற்பட்டுக்குன்னு கோர்ட்ல நிரூபணம் ஆயிட்டா டெஃபினட்டா மிஸ்டர் கோவிந்தன் உங்களோட சேர்ந்து நம்ம டிபார்ட்மெண்ட் பேரும் கெட்டு போயிடும். நடந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே சார். இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறது கவுடாவோட ஆளுங்க, அவரோட சகோதரன் சந்திரா உட்பட. சோ சோ வாட் சார், கவுடாவோட பேக்ரவுண்ட் என்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா. நோ, ஸ்டாப் இட். நீங்க யாரியா? இந்த சிட்டில டெப்டி போலீஸ் கமிஷனரா இல்ல சூரிய தேவராஜ் கவுடாங்கிற நானா அந்த கிரிமினலோட வக்கீலா? இந்த சூரிய தேவராஜ் கவுடாங்கிறது நீங்க சொல்ற மாதிரி வெறும் ஒரு நாலாந்திர கிரிமினல் இல்ல. அதெல்லாம் அப்ப. இப்ப அந்த ஆள் தான் சிட்டில மாஃபியா கிங், தி ரியல் டோன், மிஸ்டர் கோவிந்தன். எல்லாரையும் முட்டாள் நினைக்கிற தப்பு சார். இந்த கேஸ்ல ஹோம் மினிஸ்டரோட அபிப்ராயம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ இத விட்டணுமா? அனாவசியமா அரசியல்வாதிகளுக்கு ஜால்ரா போட்டு டிபார்ட்மெண்ட் பேரை கெடுத்துறாதீங்க. வாரியர் சார், ஓவர சத்தம் போடாதீங்க, பிபி அதிகமாயிடும். இந்த வயசான காலத்துல ஏதாவது அம்மன் கோயில உட்காந்து மாலை கட்டவோ பூ வைக்கிறதோ செய்யறத விட்டுட்டு ஒழுங்கா வேலை பாக்குற என்ன மாதிரி உள்ளவனே கெடுக்கத்துனே இங்க உட்காந்து உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க. வேகத்துல எடுத்து சேர உடைச்சிடாதீங்க சார். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செஞ்சுக்கீங்க, ஆனா கவனமா செய்யுங்க, இல்லைன்னா உங்க வீட்டு நாயே உங்களை கடிச்ச மாதிரி ஆயிடும். உங்களை காப்பாத்த மேலிடத்துல ஒருத்தன் கூட கிடையாது, பட் எனக்கு அப்படி இல்ல, அத மறந்துடாதீங்க. சார், கோவிந்த மாதிரி அயோக்கிய பசங்களுக்கெல்லாம் போலீஸ் வேலை கொடுத்தானே அவனை சொல்லணும். சிவ சிவா, ஓ சாரி, அவனுக்கு கீழே வேலை பார்க்கற உங்ககிட்ட அவனை பத்தி விமர்சனம் பண்ணி பேசுறது தப்புதான். என்ன செய்யறது, வேகத்துல வந்துடுச்சு. சிடா, வாட் அபவுட் காஃபி? நோ சார், தேங்க்ஸ். என்னத்தையா பண்றது? இதோ நான் எல்லாத்தையும் தேடி பிடிச்சு தோண்டி துருவி எடுத்த உருப்படியான பாயிண்ட்ஸ் எல்லாம் உருப்பிடாம பண்ணிட்டாயா இந்த கோவிந்த? அயோக்கிய பய, நான் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கோர்ட்ல காட்டினேன்னா அவங்க இதை அழகா எடுத்து தெருவில் எரிஞ்சிடுவாங்க. நீ வருத்தப்படாதயா, உன் டியூட்டியை கரெக்டா பாரு, அது போதும். என்னடா ஜெயிக்க முடியலன்னு சோர்ந்து போயிட்டா அதோட போக வேண்டிதான். இந்த வேலையை விட்டுட்டு அப்புறம் உனக்கு ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கியா சார்? எனக்கு தெரியல, இந்த தடவை வேற எங்கேயும் இல்லை, சிட்டியில தான். டிராபிக்ல இருந்து கிரைமுக்கு ஏதாவது ஒரு ரூட்ல உன்னை பந்தாடணும்னு பாக்குறானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. என்ன? தேங்க்யூ சார். ஜெய்சங்கர் சார், தப்புன்னு தெரியும், இருந்தாலும் உன்னுடைய நன்மைக்காக ஒரு வார்னிங் கொடுக்கறேன். சில பெரிய பங்களாக்களை எழுதியிருக்கிறத நீ கவனிச்சிருக்கிய, பிவேர் ஆஃப் டாக்ஸ், நாய்கள் ஜாக்கிரதைன்னு. அதே மாதிரி பிவேர் ஆஃப் கோவிந்தன். உன்னுடைய புது போஸ்டிங்க ரொம்ப எதிர்த்தவனே அவன் தான், சொல்லிட்டேன். ரேகா, என்ன கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம கதவை தட்டிட்டு வரக்கூடாது? I'm really sorry daddy. பரவாயில்ல, it's all right. Thank you. ஜெய்சங்கர், ஆபீஸ்ல போய் விசாரிங்க,
அநேகமா உங்க போஸ்டிங் ஆர்டர் ரெடியா இருக்கும். சார் என்ன மாரேக்கா இன்னைக்கு கிளாஸ் இல்லையா? சாரி டாடி, டாடி இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், சொன்னா நீங்க சிரிச்சிருவீங்க. சுஜாதா பாலன், அனுராதா ஐயர், ராதிகா ராமன், ராஜ்ஸ்ரீ கிருஷ்ணா, அப்புறம் நான் அஞ்சு பேரும் சேர்ந்து தாஷ் பிரகாஷ்ல போய் நல்லா வெட்டணும். ஐஸ்கிரீம், வாவ், அது ஒரு புது ஐட்டம், என்ன டேஸ்ட் தெரியுமா? கடைசியில தான் தமாஷே, பில் வந்தப்போ சுஜாதா நினைச்சா அனுராதா கிட்ட நிச்சயம் கேஷ் இருக்கும்னு, அனுராதா நினைச்சா ராதிகா கிட்ட கேஷ் இருக்கும்னு, ராதிகா நினைச்சா ஜலஜா கிட்ட இருக்கும்னு. ஐயோ, ஜலஜா இல்ல டாடி, ராஜ்ஸ்ரீ, ராஜ்ஸ்ரீ கிருஷ்ணா. ஆ, அதா அவன் நினைச்சிருப்பா நீ குடுத்துருவனு. இப்ப நான் கடன் அடைக்கணும்னா நீங்க ஒரு நத்திங் மச், ஜஸ்ட் 200 ரூபீஸ், அது போதும். நோ, ஐ வோன்ட் பே யூ சிங்கிள் பை. டாடி, இன்னைக்கு காலையில டெக்கன் ஹெரால்ட் படிச்சுட்டு நீங்க தானே சொன்னீங்க கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல 2% கூடி இருக்குன்னு. பாக்கெட் மணிங்கிற பேர்ல நீங்க குடுக்கற பணத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு மாசம் தள்ளுற பாடு எனக்கு தான் தெரியும். பணம் தர போறீங்களா இல்லையா? இல்ல, நீ காலேஜுக்கு போ. இல்ல, உனக்கு இதே வேலையா போச்சு, குடுக்கலனா உயிரை எடுத்துருவிய. இந்த தேங்க்யூ ஸ்வீட் ஓல்ட் மேன். சின்ன வயசுல இருந்தே பழக்கம் ஆயிடுச்சு இந்த போலீஸ் ஜீப் டிராவலிங். Please. Okay. Come on, let's go. Thank you, sir. உங்களுக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க, கரெக்டா? ஒருத்தர் ரவிசங்கர், டெக்கான் ட்ரிபியூனல்ல ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர். இங்க இருக்கிற எத்தனையோ பத்திரிகைகள் வலவீசிய மாட்டாத ரொம்ப புத்திசாலியான ரிப்போர்ட்டர், டே டபிள். Am I right? அவர் இப்ப டெல்லியில ஐபிஎஸ் ட்ரெய்னிங்ல இருக்காரு, நிச்சயமா அவர் செலக்ட் ஆயிடுவாரு. ஆமா, இந்த நியூஸ்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும்னு வெச்சுக்கங்களே. அப்புறம் ரெண்டாவது பிரதர் ஹரிசங்கர், அவர் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் காலேஜ்ல ரோமியோ கம் போர்க்கி, செயின்ட் ஜோசப் காலேஜ்ல டிகிரி ஃபைனல் இயர். ஹரி கூட உங்களுக்கு எவ்வளவு நாள் பழக்கம்? அத சஸ்பென்ஸ். நீங்க என்னைக்காவது எனக்கு இன்னொரு லிஃப்ட் தரும்போது மீதியே சொல்றேன் அவரை எப்படி பழக்கம்னு. சார், இங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். இங்கதான், இங்க ஸ்டாப் பண்ணிருங்க. வந்தாரு பின்னாடி போய் வேற பாரு, ஒரு மணி நேரமா உனக்கு அடிக்கிற போற வரவங்க என்ன பார்த்து சிரிக்கிறான். ஹரி, இன்னைக்கு நான் உனக்காக நிறைய செலவு செய்ய போறேன், இன்னைக்கு ஃபுல்லா நீ ஏன் கூட தான் இருக்க போற? என்னால முடியாது, எனக்கு கிளாஸ் இருக்கு. ஹரி ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள்ன்னு தெரியாத உனக்கு? எனக்கு என்ன, உனக்கு வெட்டிங் டேயா? அப்புறம் இந்த நாள் என்னால மறக்க முடியாத ஒரு நாள். எஸ், என்னோட மம்மி டாக்டர் விமலா வாரியர் என்னையும் என் டேடியையும் தவிக்க விட்டுட்டு இந்த மண்ணுலகத்தை விட்டே போன 12th anniversary day. மறக்க முடியாத 12th வருஷம். ஹரி ப்ளீஸ், ஹரி வேண்டாம், இன்னைக்கு என்ன தனியா விட்டுடாதீங்க. ஓகே டார்லிங். Thank you so much. Come on, yeah.
இன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் கட்டு. நாம ரெண்டு பேரும் ஒண்ணாவே சுத்த போறோம். ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிட போறோம், மூவி போறோம். ஓகே, கம் ஆன். சின்னே, ஏவ்ளோ லேட். இன்னும் பெரிய அண்ணன் தூங்கலையா? அவரே போய் தூங்கிட்டாரு. அந்த ரேகா பொண்ணு சரியான வயிறு போல இருக்கு. உன்னை பத்தி அண்ணன் கிட்ட நிறைய குறை சொல்லிருக்கா. ஐயோ, என்னாச்சு? அண்ணன் சத்தம் போட்டாரா? இல்ல, ரவி நான் டெல்லியில இருந்து வந்த உடனே உனக்கும் அந்த வாயாடி ரேகா பொண்ணுக்கும் கல்யாணம் நடத்த போறதாவும், அதுக்காக கமிஷனர் சார் கிட்ட 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்க போறதாவும் இன்னும் என்னென்னவோ பேசிட்டு இருந்தா ரண்ணிட்ட. இந்த பாரு, இந்த கிண்டல வேணாம், ஏற்கனவே உடம்புல நடக்குது. இந்த அளவுக்கு மழையில நனைஞ்சனா நிச்சயம் உடம்பு நடுங்குதானே செய்யும் ஹரிசங்கர். இல்லன்னா அது நான் இந்த தலையை தொடச்சுக்க. கொஞ்ச நாளாவே ஓவர் ஆயிடுச்சு, நீ ராத்திரில ஒரு சுத்துறது. உமா, கொஞ்சமா சத்தம் போடு. இந்த பையன் நேர போய் கமிஷனர் சார்ட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். அவர் பொண்ணு உனக்கு சப்போர்ட், உடனே எனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்துரும். எத்தனை நாளைக்குடா இப்படி ஊர் சுத்துவ? கமிஷனர் முடிச்சிட்டு அப்படியே நான் ஏண்டா அந்த பொண்ணு டிகிரி ஃபர்ஸ்ட் இயர்னு சுதா சொன்ன போல இருக்கே. இனிமே உன் இஷ்டத்துக்கு வெயிலையும் மழையிலையும் தெரிஞ்சு அலைஞ்சு கிழிஞ்சு நீ படிக்க வேண்டாம். ஓகே ஓகே. நீ கொஞ்சம் சாம்பிராணி எடுத்து இவன் தலைக்கு காட்டி புகைய போடு. பிள்ளைக்கு ஜுரம் வந்துட போகுது. பாரதேசி பயல. இன்னைக்கு ராத்திரி பூரா தூக்கமே வராது போல இருக்கு. இல்லன்னு நல்லா இருக்கு. எத்தனை லோடு கேக்குறான் திருச்சி பாட்டு? 50 லோடு. முதல்ல 10 டெய்லிங்ஸ் முடிஞ்ச உடனே மீதி. இல்ல, அவங்க 50 லோடுக்கான அட்வான்ஸோட இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கடா கமிஷன் வாங்கிட்டீங்களா? வாடா வாடா வாடா. டேய், உனக்கு இன்னைக்கு பர்த்டே, பிறந்த நாள். நாடா மகனே, சோறு ரெடியா? வா. வாய் தரடா. நீ எல்லாம் ஆம்பளையாடா நாய. நீ எனக்கு இல்லன்னு தெரிச்சில இருக்கிற ஒரு பாட்டிக்கு ஸ்பிரிட் கொடுக்க போற. இல்லடா பாரதேசி. ஓ மோசா,
இது வீடு, பிசினஸ் ஆபீஸ்ல, இங்க வேண்டாம். உனக்கெல்லாம் ஒரு ஆபீஸ், எனக்கு நீ ஸ்பிரிட் தர ஒரு 50 லோடு. முசாபாய், செக் போஸ்ட் புடிச்சிட்டாங்கன்னு உங்க ஆளுங்க ஏமாத்துனதுல எங்களுக்கு லட்சக்கணக்கில் வரணும். அதை கொடுத்துருங்க, மத்தது அப்புறம் பேசலாம். அன்னைக்கு உன் பாஸ் 200 ரூபாய் நோட்டை ஒன்னா பார்த்தா ஹார்ட் அட்டாக் வர்ற காலத்திலேயே 1000 ரூபாய் நோட்டு கட்டிலேயே புரண்ட வேண்டா இந்த மூசா. இவ என்னைக்கு 1000 ரூபாய் நோட்டை பார்த்தா பிச்சைக்காரன் நாய. ஜெய கிருஷ்ணா, இந்த லட்சங்களை பார்த்தா இன்னைக்கு இந்த மூசா நடுங்க மாட்டான், பரதேசி இவ நடுங்குவான், நடுங்கியும் இருக்கான். அன்னைக்கு இவ இவ்வளவு பெருசா இருக்கிற சூரிய தேவராஜ கவுடா இல்ல, என் லாரியில வெறும் கிளீனரா, கிளீனர் வெறும் தேவராஜன். எத்தனை நாள் இந்த பரதேசி இடுப்பு இருந்த 100 ரூபாய் நோட்டை பார்த்து குளிர் ஜோரம் வந்து நடுங்கி இருக்கான் இல்லடா. இந்த போச சிரிப்பெல்லாம் இந்த மூசா கிட்ட வேண்டாம், இதெல்லாம் உன் பாப்பா கிட்ட வச்சுக்க போ. மேலூர் ரூட்ல சிக்னலுக்காக காத்துட்டு இருந்தப்போ நீ இவ அம்மாவை என்கிட்ட கூட்டிட்டு வந்த. இப்ப இந்த மூசா கிட்ட பணம் இருந்திருந்தா இன்னைக்கு இவளையும் எனக்கு குட்டி கொடுத்துருப்பேன் இந்த வசந்திய இல்லடா. இனிமே உன்னுடைய ஒரு லாரிய சரக்கோட திருச்சிக்குள்ள நுழைய முடியாது, இந்த மூசாபாய் நுழைய விட மாட்டான். அவரு மம்மி கிட்ட என்னப்பா சொன்னாரு, நீங்க அவரை அடிச்சீங்க. என்ன பண்றது, இல்ல பாய் இப்பவும் ஸ்டேட்ல கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற பார்ட்டிக்கு வேண்டி வராச்ச, அத வச்சு நாம கவுடாவ. அன்வர், நீ ஏன்டா அவன மிரட்ற? டேய் சிவராமா, எனக்கு வசதி இருந்த காலத்துல உனக்கு அந்த கவுடாவுக்கு நான் வாரி வாரி கொடுத்துருக்கேன், உனக்கு ஜாவா இருக்குல்ல? அவ இந்த அளவுக்கு வசதியா இருக்கான்னா அதுக்கு காரணம் இந்த மூசா பாய் தான். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ அவன் என் நெஞ்சிலே எட்டு வலிச்சான்டா. நன்றி கட்டப்பாய். இங்க பாத்தீங்களா மூசா பாய், 10-15 வருஷமா அவனுக்கு நாய் மாறி உழைச்சதுக்கு அவன் தந்த பரிசு. எதிர்த்து பேசினப்போ என்ன கொலை செய்யவும் ஆள் வச்சுட்டான், ஒரு தடவை இல்ல பல தடவை. நான் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சது புத்திய வச்சோ பலத்தை வச்சோ இல்ல, என் தலையில எழுதின எழுத்த வச்சு. மூசா பாய், அந்த கவுடா கிட்ட ஒண்டியா போராடி ஜெயிக்கிறது நிச்சயமா முடியாது, அதை உணர்ந்துதான் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இங்க ஒரு பண்ணை ஆரம்பிச்சு ஒதுங்கி வாழ்ற. இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யறது? ஊர் போற கடை வாங்கியிருக்கா சிவராமா, நான் ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு திருச்சிக்குள்ள நுழையிறதுக்கு என் மனசுக்கு தைரியம் இல்லடா. நீ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும், போற வழியில எங்கேயாவது இந்த பாயோட பணம் கடந்துச்சுன்னா நீ அதை எடுத்துட்டு போய் என் குடும்பத்துல ஒப்படைச்சிடணும், என் பேபி கிட்ட
என் பொண்ணு பாத்தி மகிட்ட அவருக்கு அவளை தெரியுண்டா சுண்டு வரல மாதிரி இருந்தப்போ நீ அவளை தூக்கி வச்சுட்டு ஆடி இருக்கிய அவன் வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்ட தெரியுமா என் பொண்ணு வயசுக்கு வந்து நிக்கிறாடா என் பணத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது என் பொண்ணு பாத்தியம்மா கிட்ட சொல்லு ஒன்னு நிக்கா செஞ்சு கொடுக்கணுமே பணம் சம்பாதிக்கணுமே அவன் அப்பா கஷ்டப்பட்டாருன்னு சொல்லு இருந்தும் அவரால் பணம் சம்பாதிக்க முடியலன்னு சொல்லு உன் அப்பா தோத்து போயிட்டாருன்னு கூட சொல்லுடா மூசாபாய் இவர் முருகன் என் பார்ட்னர் சலாம் அலைக்கும் நம்மள தெரியும் முன்னாவே விழுங்குற முதலாளியா இருந்தப்போ எனக்கு உங்களை தெரியும் அன்னைக்கு எங்க அப்பா கௌடவுக்கு டிரைவரா இருந்தாரு பழனி ஓஹோ பழனி இப்போ என்ன செய்யறப்பா கொன்னுட்டானுங்க அந்த கௌடவுக்கு எதிராக சத்தம் போட்டு பேசினதுக்கு அப்புறம் வாழ்றதுக்கு யாருக்கு சார் தைரியம் வரும் எங்க அப்பா துரோகம் செஞ்சாருன்னு யாரும் போய் சொன்னப்ப கௌடா அதை நம்பிட்டான் கடைசியா அவனை பார்க்க போன எங்க அப்பாவை அநியாயமா கொண்டுட்டான் ராஸ்கர் முருகா மூசாபாய்க்கு சரக்கு வேணுமா அவளை போன்ல கூப்பிடு ஷீலாவ போகாம இருக்க நடந்த தகராறுல எனக்கு உதவியா இருந்தது சிவப்பா மட்டும்தான் கவுடாவை விரோதம் பண்ணிக்கிட்டதுக்கும் இவர் இந்த வேதனைகளை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கும் கூட காரணம் நிச்சயம் நான் தான் ப்ளீஸ் கம் யூஷுவலி அவுட் ஆஃப் த வேல வர எந்த ஒரு பிசினஸையும் நான் ஏத்துக்கிறது இல்ல தெரியல டேடியோட துயரம் என்ன இப்படி மாத்திடுச்சு எனக்கு ஒரு பாடம் ஆயிடுச்சு பட் இன் திஸ் கேஸ் ஐ வில் ஹெல்ப் யூ ஜஸ்ட் ஒன்ஸ் இந்த சிவப்பா சொன்னதுக்காக மட்டும் ஏண்டா இங்கிலீஷ்ல இப்ப இந்த பொண்ணு சொன்னது நமக்கு சரக்கு தரேன்னு தானே அட வாய திறந்து சொல்ல இன்னைக்கு தான் எனக்கு உயிர் வந்தது நம்மளை எல்லாம் கைவிட மாட்டான் என்னைக்கு நல்லா இருக்கணும் மகளே பட் ஒன் திங் இதுவே உங்களுக்கு முதலும் கடைசியுமா இருக்கட்டும் மறுபடியும் ஸ்பிரிட்ங்கிற பேரை சொல்லி உங்க நிழல் கூட இங்க வரக்கூடாது அட போடா இதெல்லாம் ஊர்ல கோழி ஆடுற சின்ன பசங்கிட்ட போய் சொல்லு சும்மா இந்த வியாபாரம் கொஞ்சம் சூடு பிடிக்கட்டும் என் கடதல அடைச்சிட்டு கை நிறைய காசோட இந்த மூசாபாய் திரும்பி வருவான் ஒரு சுல்தான் மாதிரி அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் வாரி வாரி கொடுப்பான் பழைய காலம் மாதிரி விளையாட்டுக்கு சொல்லலமா சத்தியமா சொல்றேன் அந்த பரதேசியோட வண்டி எல்லாம் வழியிலேயே பிடிச்சு நிறுத்திட்டு அந்த பெருச்சாளி தலையனோட நெஞ்சில இருக்கிற மஞ்சள் சொத்தை நான் எடுக்கிறேன் அந்த மாதிரி அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க மூசா சார் இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஒவ்வொருத்தரையா பழி வாங்கிடுவான் மகள பயந்துட்டிய நீ உனக்கு தெரியாதுமா இந்த பழைய மூசா யாருன்னு நான் கொஞ்சம் துளிஞ்சு நின்னு வைய அந்த கவுடா இல்ல அவன் வாப்பா கூட பயந்து ஓடிடுவான் டிஷ்யூன்னு சுட்டு தள்ளிடுவேன் அண்ணன் உங்களை கூப்பிடுறாரு என்னையா தம்பி அந்த பொண்ணு மூசாவுக்கு சரக்கு கொடுக்க போறாளாம் சொல்லிட்டானே யாரு இவன் சொன்னானா அதெல்லாம் கரெக்டா சொல்லுவானுங்களே ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குதுரா
அந்த மூசா கையில காசு கட்சதுன்னா அவனுக்கு ஆகாசம் தெரியாது, பூமி தெரியாது, கல்லு தெரியாது, மண்ணு தெரியாது, எங்க எப்ப போவான்னு தெரியாது. அப்ப அவ அப்படி இல்ல, அவ கொடுத்தா தானே அவன் வாங்குவான், அவன் வாங்கினாதானே அவ கொடுப்பா. ஆனா அந்த மூசா ஸ்பிரிட் வாங்கிட்டான்னா நமக்கு பிரச்சனை, அதை தடுத்து நிறுத்திட்டா நமக்கு பிரச்சனையே இல்ல. அங்கதான்டா நான் வரேன். இப்ப என்ன பண்ற, அந்த மூசாவை போய் பாக்குற. என்ன இது, இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அடடே தம்பினா தம்பிடா. ஏய் தம்பி ஜாகிரத. ஏ கிருஷ்ணா வா. நீ பொறிக்குங்கிறதுனால உனக்கு நாளிலிருந்து ஜாஸ்தியா? ஏய் நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான், மரியாதையா உண்மையே சொல்லு. கவுடா தானே உங்களை அனுப்புனா மூசாவை கொல்றதுக்கு, சொல்றா? வாய தொடக்க மாட்டேன். பொறுக்கி நாயங்களா, போலீஸ் பிடியில மாட்டினது உன் கேங்க இருந்த ஆளுங்க தான். கவர்ட்ஸ், அவனுங்க நான் யாரு என்னன்னு போலீஸ்ல சொன்னானுங்க, கொண்டுடுவேன். டேய் 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 சந்திரா, விடுறா அவனை.
அந்த கோவிந்த வந்து எனக்கு போன் பண்ண சொல்லு. போடா முறைச்சு பார்த்துட்டு போடா. யாரு கோவிந்தனா? யாரும் ஒருத்தன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான், அதான் தெரியல, ஆச்சரியமா இருக்கு. சச்சா போயா, எனக்கு ஒன்னும் அவமானம் இல்ல, அவன் இன்னைக்கே வெளியே வரணும் இப்பவே. என்ன செய்யற, இன்னும் அரை மணி நேரத்துல அவனை வெளியே விட்டுட்டு எனக்கு போன் பண்ற. ஹலோ ஹலோ, எனக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷன். யோ, அந்த கவுட ஆளுங்களை விட்டு தான் தொலைங்களையா? அவங்களை இன்னும் விசாரிக்க வேண்டியிருக்கு சார். கஸ்டடியில் இருக்கிற ரெண்டு பேரும் முக்கியமான சாட்சிங்க. They can give strong prima facie evidence against Gowda. அத கேட்டுட்டு அந்த கவுடாவை பிடிக்கலாம், அதோட அபிப்ராயம் இல்ல சார். நோ சார், வேண்டாம், அந்த கவுடாவோட விளையாட வேண்டாம். சொல்றத கேளு. அவனுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு அந்த கவுடா எனக்கு பெரிய ஆபீசர் ஒன்னும் இல்ல சார். ஜெய்சங்கர், யூ டூ வாட் ஐ சே. யோ, இது கடத்தல் உலக சக்திகள் மத்தியில் நடக்கிற யுத்தம்யா. அவனுங்க அங்கங்க ஒருத்தனை குத்திக்குவானுங்க, கொடுத்து வாங்கி அவனுக்கு கணக்கை தீர்த்துக்குவானுங்க. நம்ம போலீஸால ஒண்ணு தலையிட வேண்டாம். நாம எவனாவது மூணு சீட்டு ஆடுறவனையோ பாக்கெட் அடிக்கிறவனையோ துரத்தி பிடிச்சு வாழ்ந்தா போதாதா? அதே நேரத்துல அந்த செத்து போன மூசா உயிரோட வாழ்ந்துதான் இந்த தேசத்துக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஹி டூ வாஸ் ஏ கிரிமினல், ஏ சுமக்லர், ஏ பூட்லெக்கர். மொத்தத்துல அவனும் ஒரு குற்றவாளிதாயா? நிச்சயமா சார். ஆனா செத்து போனவன் யாரா இருந்தாலும் கொலை பண்ணவன் சட்டத்துக்கு முன்னால தண்டிக்கப்பட வேண்டியவன். And sir, I feel that I am bound to book the murderer. I said no. அப்படி இந்த கிரிமினல்ஸ் பிடிக்க வேணாம் சொல்றீங்களா? Yes, it's an order. But I am sorry sir. உங்க ஆர்டர் அதானே? I want it in black and white. What do you mean? டெபுட்டி கமிஷனரா, சீல் வச்ச வெள்ள காகிதத்துல நீங்க எனக்கு கையெழுத்து போட்டு தரணும் சார், அப்ப நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? Clear out, you fool. சார், கடமையை நிறைவேற்ற குற்றவாளிகளை கைது பண்ற போலீஸ்காரங்களுக்கு மறுபெயர் ஃபூல்னா? தேங்க் யூ சார், நான் ஏத்துக்கிறேன், சந்தோஷமா ஏத்துக்கிறேன், பெருமைப்படுறேன். பட் சார், இந்த ஃபூல்களுக்கு மேல இருக்கிற ஆபீசர்களுக்கு ஒரு செல்லமான பேர் இருக்கணுமே, அது என்ன சார்? இடியட்டா? Shall I call you an idiot? I say you get out. விஷயம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அதுக்கு ஏயா இவ்வளவு பெரிய கும்பல்? இல்ல தேவையா? சரி நீ போ, நானே வந்துடுறேன். ஏய் வண்டியாடுறேன். அரெஸ்ட். சொல்ற மாதிரியா நடந்துக்கிறது? கைய குற நாய. அட, நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? வாங்க சார். ஹலோ. இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, இது பிராத்தல் ஹவுஸ். இந்த பத்திரிகாரங்களோட தொல்லையா போச்சு. ஏய், உண்மை சொன்னதுனால உங்க ரெண்டு பேரையும் உயிரோட வெளியில விடுறோம், ஞாபகம் இருக்கட்டும். போங்க போங்கடா, நாளைக்கு காலையில 9 மணிக்கு இங்க வந்துடணும்.
இல்ல ஆள்காட்டு விரல தொப்புல விட்டு கொடைஞ்சு அந்த பக்கம் கொண்டு வர பழக்கம் எனக்கு இருக்கு, தெரியல போங்கடா. இன்னும் ஏண்டா இவனுக்கு பயப்படுறீங்க, தைரியமா போங்கடா போங்க. அப்புறம் லாக்அப்ல கொஞ்சம் வசதி குறைவா இருக்கும், அவசரத்துக்கு ஒண்ணுக்கோ ரெண்டுக்கோ போகணும்னா அது அந்த மூலையில ஒரு சின்ன சட்டி வச்சிருக்கோம், நீங்க அழகா அந்த பக்கம் இந்த பக்கம் நின்னுகிட்டு அதுல அடிச்சீங்கன்னா போதும். ஞாபகம் இருக்கட்டும், கொஞ்சம் கூட கீழே சிந்த கூடாது. ஏடா கூட மாய் போ. சார் வந்து வந்து கேள்வி சார். ஹோம் மினிஸ்டர். Well done, well done. You have done a fantastic job, Inspector. Thank you, sir. No. It's for me to thank you. Actually, I was on my way to Mysore, but I thought I should personally drop in and congratulate you. Hope you got clinching evidence to nail these two fellows, okay? Sir. Good work. Keep it up. Namaskara. Namaskara. Oh. Bail application, sir. Bail? Avangalukka? Oh, koda. கஷ்டம். ஆனா லா இஸ் லா, நம்மளால தடுக்க முடியாது. We are helpless. I'm afraid this is valid. Come on, release them. Sir. No. Don't feel dejected. உங்க கையிலும் லோ இருக்கு. Give bail now. Take them to court later. Come on. Okay? ஜெயசங்கர். ஒரு ரெண்டு எழுத்த மாத்திட்டா ஜெயசிங்கம். சிங்கம் தான்பா. இது பாருப்பா, நம்ம விஷயத்துல இந்த பனிஷ்மெண்ட், சஸ்பென்ஷன், டிரான்ஸ்பர் எதுவும் கிடையாது. நீ இங்கதான் இருக்கணும், என் பக்கத்திலே இருக்கணும். எப்படி? அதுதான் எனக்கு வசதி. ஏ தம்பி, வாடா. நீ போய் பாட்டில் எடுத்து.
சின்னவன் கைபிஎஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லி அடிஷனலா ஒரு பெக் அடிக்க போறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும், இன்னைக்கு இது போதும். உமா பிளீஸ், நியாயமான விஷயம் தானே அண்ணி, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. வேண்டாம், உன்னோட ரெக்கமெண்டேஷன் எனக்கு தேவையில்லை, கொடுத்தது சாப்பிட்டு மரியாதையா என்றி. டோன்ட் வரி பிரியனா, இந்த பெண்கள் சர்வாதிகாரத்துக்கு எதிராக நம்ம போராடி ஆகணும். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் சர்வீஸ்ல, அவளுக்கு வயசு 3, ஹரிக்கு 6, உனக்கு 12. நம்ம அம்மா எவ்வளவோ ஆசைப்பட்டாங்க டாடி சொன்ன மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம்ல அண்ணன் தம்பி 3 பேரையும் ஒன்னா நிக்க வச்சு நடுவுல தான் பெருமையோடு தலை நிமிந்து நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை எடுத்து இந்த மாதிரி செவத்துல மாட்டணும்னு. இப்ப அதே அம்மா உயிரோடு இருந்தா சொல்லுவாங்க, என் பசங்க எந்த ஜென்மத்திலையும் போலீஸ்காரன் ஆக வேண்டாம். வேணாண்டா, இதுக்கு மேலையும் பேசினா நான் ரொம்ப எமோஷன் ஆயிடுவேன். வரேன். பெரிய அண்ணன் ஏதோ மூட வீட்டுல இருக்காரு. இன்னைக்கு நடந்ததை வச்சு அந்த கவுட அண்ணன் ஏதாவது. சேச்சே, தட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஜாப். யா, யூ டோன்ட் பாதர்.
குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. எங்களை யாரும் ஃபாலோ பண்ணிடக்கூடாதுன்னு கொஞ்சம் தூரம் போய் சுத்திட்டு வரோம். இட்ஸ் ஆல் ரைட். ஆமா, என்ன எதுக்காக பார்க்கணும் நீங்க? அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி மேங்களூர் போர்ட்ல ஒரு வெளிநாட்டு வியாபார கப்பல், அதுல கவுடாவுக்காக கடத்திக்கிட்டு வந்த சரக்கு நிறைய வந்திருக்கு. ஃபாரின்ல அடிச்ச இந்தியன் கரன்சி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கள்ள நோட்டு, அப்புறம் கோல்டன் டிரக்ஸும் கூட வந்து இறங்கியிருக்கு. நேத்தே கிளியரிங் ஆயிடுச்சு. இன்னிலிருந்து எல்லாம் அங்கிருந்து போக ஆரம்பிக்கும். பரோத், நீங்க சிட்டி லிமிட்ல எங்கேயாவது காத்திருந்தா அவனுங்களை பிடிச்சு உள்ள போட்டுடலாம். உங்களுக்கு தைரியம் இருந்தா. நிச்சயமா. இதையெல்லாம் கடத்திக்கிட்டு போற வண்டிங்களோட நம்பரும் ரூட் டீடைல்ஸும் இதுல இருக்கு. தேங்க்யூ. நான் உங்களை காட்டி கொடுக்கணும்னு இங்க வரல, உங்களுக்கு உதவி செய்யலாம்னு தான் இங்க வந்தேன். அப்புறம் நான் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னு ஒரு பயலுக்கும் தெரியக்கூடாது, பர்டிகுலரா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு. ஓகே, யூ கேன் ட்ரஸ்ட் மீ. அப்புறம் கேர்ஃபுல், கவுடா யாருன்னு நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. சேவ். பாய். ரவீனா, உங்களுக்கு போஸ்ட். ஃப்ரம் அடிஷனல் செக்ரட்டரி சிஎஸ்இபி யூபிஎஸ்சி டு மிஸ்டர் ரவிசங்கர். நான் படிச்சுட்டு தரேண்ணா. Selected? Yes. There you are. Congrats! Ravi Shankar, IPS. Anna station la pare, poi solittu va. Phone la sonna porala ni. After all, Jay Shankar, DSP thane. Adhiliye inime Ravi Shankar, IPS kida vela pakka poravar. Avarukku poi nera solradha. Cha cha, romba kevalam. Illa. Onnu potten vechuka. Come on, let's go. டிசிபி கோவிந்தன் சார், சிட்டி பார்டர்ல என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு சார். இருக்கிறோம் சார். ஜெய்சங்கர் சார், ஆ சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல, ரொட்டீன் செக்அப் தான், அவ்வளவுதான் சார். எஸ் சார், ஐ ஷல் ரிப்போர்ட் யூ சார். மசர்ல சொல்லுவேன், மேட்ரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேர ஓடி போய் கவுடா கிட்ட கக்கணும் இல்ல. தெரு பொறிக்கு யூஸ்லெஸ் ஃபெலோ. போதியா, நம்ம மாதிரி சின்சியர் ஆபீசர்ஸ் உயிரோட பிடிச்சு பொதக்குழியில இறக்குற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் இந்த யூனிஃபார்மோட யோகியதை. நிஜமாதான், ரவி ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு இதே ஊருக்கு வந்து சார்ஜ் எடுத்துக்கணும். அவனுக்கு கீழே நான் வேலை பார்க்கணும். ஒரே ஒரு நாளைக்கு, ஜஸ்ட் ஃபார் த த்ரில். அன்னைக்கே இந்த யூனிஃபார்மையும் தொப்பியும் கட்டி வச்சுட்டு ஒரு லெட்டரையும் எழுதி கொடுத்துட்டு சர்வீஸ்லேருந்து இறங்கி போயிடுவேன். போதும், பாலிவன் தீரத்துக்கு முன்னாடியே ஒரு ரிட்டையர்ட் லைஃப். எப்படி சார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து மெசேஜ் வந்தது. ஹலோ, ஆ நாராயணன் கொடுக்குறேன் சார். எஸ், வாட் சார்? KA01 9111 காடி பர்த் ஆயிட்டே, எரடு காடி பர்த் ஆயிட்டு சார். ஓவர். கம் ஆன் குயிக், டேக் யுவர் பொசிஷன் சார். ஹரியர், கம் ஆன், கம் ஆன் குயிக். என்ன இல்லி போற ராஸ்கல். Come on!
ஆல் பாக்ஸஸ் ஓபன் மாடி. அதெல்லாம் கரெக்டா பாருங்க. கமா இங்க வா, இங்க பாரு. தீபம் இல்லா கோயில் போல ஆச்சு, ஜீவன் ஒன்று காற்றில் சேர்ந்து போச்சு. பிறப்பதும் பிறப்பதும் இயற்கை என்றாலும் சொந்தங்களை எண்ணும் மனம் சோகங்களில் கண்ணீர் விடும். சுடுகிற நினைவுகள் எரிமலையா
வாழும் இங்கே அதிகாலையில் வாழ்க்கை என்னும் பாதைதனில் கூட வந்தாய் நீ வாழை மரம் போல நின்றாய் வாழ்வில் நிழல் நீயும் தந்தாய் வான்முகில் தேரினில் ஏறி சென்றாய் வானத்தில் யாரை நீ காணச் சென்றாய் எரிமலை வெடிக்குது இதயத்தில் இங்கே கொலை செய்யப்பட்டது ஒரு போலீஸ் ஆபீசருங்கிறதுனால இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு அதனால கமிஷனர் வாரியரே நேரடியா நோ இதுல இந்த கமிஷன் சம்பந்தப்படவே கூடாது அது நமக்கு ரிஸ்க் அதனாலதான் சொல்றேன் இந்த கமிஷனரை ஒதுக்கி வச்சுட்டு என்கொயரி பண்ணணும்னா ஆர்டர் மேலிடத்துல இருந்து வரணும் என்கொயரிய யார் பண்ணணும் டிசைட் பண்ண வேண்டியது கமிஷனரோ மினிஸ்டரோ இல்ல கவுடா இந்த சூரிய தேவராஜ கவுடா தான் அதை டிசைட் பண்ணணும் யோ நீயே பண்ணியா ஆர்டர் நீயே என்கொயரி பண்ணியா போயா ஹோம் மினிஸ்டர் கூப்பிடுவா இருக்கட்டும் வந்து இதுல ஒரு கையெழுத்து போடணும் அண்ணிய கூப்பிடு உட்காருங்க ஆஃபீஸில் இருந்த பர்சனல் திங்ஸ் அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ஆனதும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுத்த திங்ஸ் ஒப்படைச்சு ரசீது வாங்கிட்டு வர சொல்லி கோவிந்தன் சார் அனுப்பினார் இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா இந்த சூழ்நிலையில் இட்ஸ் ஆல் ரைட் அப்புறம் என்கொயரி நடத்துறது டிசிபி கோவிந்தன் சார் ஒருவேளை நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியிருக்கும் ஒரு சிலர் அடையாளம் காட்டணுமா போலீஸ் ரெக்கார்டு படி அண்டர்வேர்ல்ட் குரூப்போட தொடர்புடையவங்க தான் இவங்க எல்லாம் வித் ப்ரூவன் கிரிமினல் பேக்ரவுண்ட்ஸ் ஆளுங்களை நேர்ல பார்த்தா என்னால அடையாளம் காட்ட முடியும்னு சொன்ன உன்னோட வாக்குமூலத்தை வச்சு மட்டும்தான் இந்த பெரேடே நடத்தினேன் இப்ப இவங்களும் இல்லைனா அப்புறம் சார் அந்த வண்டிகளும் கடத்திக்கிட்டு வந்த சரக்குகளும் யாருதுன்னு கொஞ்சம் விசாரிச்சீங்கன்னா நோ எவிடன்ஸ் அந்த வண்டிங்க கவுடாவதே இல்லை
யாருடையதுன்னு சொல்றதுக்கும் நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்ல சார். அந்த வண்டியோட ரெஜிஸ்டர் புக்க வச்சு, வெறும் சந்தேகங்களை மட்டும் வச்சு இந்த கேஸ்ல யாரையும் உள்ள தள்ளுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. தட் இஸ் நாட் மை ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். கஷ்டகாலையா, எந்த ஒரு சிக்கலான கேஸையும் சாமர்த்தியமா கண்டுபிடிச்சிருவாரியாவோ அண்ணன். ஆனா அவருக்கும் தெரியாத விதி இங்க விளையாடிடுச்சு. கொலை செஞ்சது யாருங்கிறதுக்கு தலையும் இல்ல வாளும் இல்ல. அன்லக்கி ஃபெல்லோ. பட் நீ ஒரு லக்கியான ஆளியா. அண்ணனோட மரணமும் உன்னோட ஐபிஎஸ் ரிசல்ட்டும் ஒரே நாள்ல. அதை சொல்லியே பத்திரிகையில உனக்கு ஒரு பியூட்டிஃபுல் கவரேஜ் கிடைச்சிருச்சு இல்ல? ஹே கமான் ஈசி. ரவி கேக்குறப்ப இது கொடுமையான கமெண்டா உனக்கு தெரியலாம். ஐ எம் டெல்லிங் யூ பெட்டர் ஃபேக்ட். நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நல்லதுதான் நினைச்சுக்கியா. ஏன்னா நாளைக்கே நீ திடீர்னு ஐபிஎஸ் ஆபீஸர் ஆகி சார்ஜ் எடுத்து இங்க வரும்போது ஓ அண்ணங்கார உனக்கு கீழே வேலை செய்யறது கேவலம் இல்ல. அந்தாலும் என்னைக்கு ஒரு பிரச்சனை தாயா. ஐ மீன் எ ரியல் பெயின் இன் தி ஆஸ் ஹோல். யூ கைய விடுறா ப்ளீஸ். ப்ளீஸ் ஷட் யுவர் நாஸ்டி ஸ்டிங்கிங் ட்ராப். ஜெய்சங்கர் இறந்து போனதுக்கு காரணம் என்னுடைய முட்டாள்தனன்னு மேலிடத்துல யாருக்கோ தோழி இருக்கணும். அதை வச்சு என்கரோட முழு பொறுப்பையும் கோவிந்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டு கொஞ்ச நாள் லீவ் எடுத்துங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க சார். அண்ணனுக்கும் டிசிபி கோவிந்தனுக்கும் மத்தியில் நல்ல டேர்ம்ஸ் இருந்ததில்லை இல்லை சார். நோ, டோன்ட் கெட் ராங் ஐடியா. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொலை செய்யப்பட்ட கேஸில் என்கொயரி செய்யறது யாராக இருந்தாலும் சரி, அதில் தவறு நடக்க வழியே இல்லை. ஆர் யூ ஷூர்? எஸ். Let's be positive. Ravi, training-ல சேரறதுக்கு நாளைக்கு நீ பரப்பணும்ல? Yes, sir. நாளைக்கு ஆஃபீஸ்ல என்ன வந்து பாரு. உன்ன ரெண்டு பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட வேண்டியிருக்கும். Yes, sir. Wish you all the best னு சொல்றதனால அது மனசுக்கு நிறைவா இருக்குன்னு தோணல. நீ நல்லா வருவேன் தெரியும். நல்ல ஆஃபீஸராவா. உங்க அண்ணனை போல. நீங்க வருத்தப்படாதீங்க. Thank you.
சார் இவன் தான், இவங்க தான் எங்க கொண்டது. பிளீஸ் அலஸ் தம் விடுடா அவன. சார் பிளீஸ் விடுடா. சார் பிளீஸ் டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப். கூட்டிட்டு What do you mean? இவன் பேர்ல இருக்க சார்ஜ் என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? He assaulted me. I mean, இந்த சிட்டில போலீஸ் உதயம் பாக்குற என்ன 10 பேர் மேல கை நீட்டி அடிச்சவங்க, அதுவும் ரெண்டு நல்லவங்களை காப்பாத்தனதுக்காக. I won't leave him. Please, Mr. Govindan, you are playing with his future. IPS training முடிச்சு டியூட்டில ஜாயின் ஆக வேண்டியவன். So what? சர்வீஸ்ல இருக்க ஒரு போலீஸ் ஆபீசரோட மூஞ்சி பேத்து எடுத்துதான் இவன் இவனோட ட்ரைனிங் போகணுமா? ப்ளீஸ் கோவிந்தன், மற்றவங்களோட விஷயங்கள்ல நீதியும் நியாயமும் பிரின்சிபலும் பேசுற நீங்க எப்படி ஆயிட்டீங்க? இப்ப எந்த அதிகாரத்துல என்ன சட்டத்துல இவனை காப்பாத்த பாக்குறீங்க? This beggar is in custody for non-bailable offense. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார். ஜாமீன்ல கூட உங்களால இவனை காப்பாத்த முடியாது. நம்ம சட்டமும் அதை செய்யாது. I will take him to the court. உங்களால முடிஞ்ச அவனை அங்க வந்து காப்பாத்துங்க. Come on, take him away. சாரி, என்னால எதுவும் செய்ய முடியல. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரால்
ஒரு போலீஸ் அதிகாரிக்கு எதிராக மரியாதை குறைவான காரியத்தை இவ்வளவு சுலபமாக செய்ய முடிகிறது என்று சொன்னால் அது இந்த கோட்டை ஆச்சரியப்பட வைக்கிறது. அதே நேரத்தில் சொந்த சகோதரனின் கொடுமையான முடிவை நேரில் கண்டதினால் ஏற்பட்ட மன தடுமாற்றத்திலும் வேதனையிலும் இருந்தார் என்பதை மனிதத்தன்மையோடும் கருணையோடும் இந்த கோட்டவரை பார்க்கிறது. அதுவும் மரியாதை குறைவான இது போன்ற குற்றங்கள் ஒரு முன்னோடியாக கூடாது என்றும் இந்த கோர்ட் கருதுகிறது. ஆகவே குற்றவாளி ரவிசங்கருக்கு இந்த கோர்ட் 2 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. ஐபிஎஸ் போனா என்னடா, ஜெயிலே கிடைக்கும் சம்பளம் செய்யற வேலைக்கு, அப்புறம் 2 வருஷம் அருமையான அரசாங்க சாப்பாடு, 3 வேளையும் போறது போகண்டா. நட ஜெயில உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்க, இருக்கிற பாதி உயிரிய அங்க எடுத்துருவானுங்க. I will come back, you bastard! Now, tell me what went on! I will come back! வரும்போதெல்லாம் உங்களை பத்தி சொல்லுவான், அப்புறம் ஜெயிலுக்கு வர எல்லா லெட்டர்லயும் அன்னியும் சுதாவும் எழுதுவாங்க உங்களை பத்தி. ப்ளீஸ் கம் வாங்க. நன்றி சொல்றது எனக்கு தெரியல. ஒரு குற்றவாளியோட சகோதரன் தெரிஞ்சும் இவனுக்கு ஒரு வேலை கொடுத்தீங்க, என் அன்னைக்கும் தங்கச்சிக்கும் எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கீங்க. தேங்க்ஸ், தேங்க்ஸ் எ லாட். என்னங்க இது, இவ்வளவு பாராட்டுற அளவுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? நோ, யூ ஆர் ஆஃப் கிரேட் ஹெல்ப். சில தப்புகளை நானும் செஞ்சிருக்கேன். உங்க லைஃப்ல நடந்த ட்ராஜடிக்கெல்லாம் நான் தான் காரணம். நான் தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சேன். In a way, I started it all. Please. இல்ல, நான் தொடர்ந்து வற்புறுத்தி சொன்னதுக்கு அப்புறமா தான் கவுடாவுடைய கள்ளக்கடத்துல குறி வச்சு உங்க அண்ணனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு சிவப்பா சம்மதிச்சாரு. உண்மையிலேயே அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கலன்னா அது எங்க அண்ணனோட விதி. அதுக்கு நான் ஒரு விதத்துல காரணம் ஆயிட்டேனே. கவுடாவுக்கு நஷ்டத்தை உண்டாக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஆனா சூழ்நிலை வேற மாதிரி ஆகும்னு நான் நினைக்கல. அதுக்காக நான் இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கேன். ரவி,
ரொம்ப உலக அனுபவங்கள் எதுவும் எனக்கு இல்லாம இருக்கலாம், ரொம்ப படிக்காதவளாவும் இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியையா உன் மனசு. நீ இப்படி உனக்குள்ளேயே வேதனையும் வைராகியத்தையும் வச்சிட்டு இருக்காத. எஸ், டெல்லியிலயோ பாம்பேலயோ எனக்கு பழக்கமான ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணட்டா. ஏன்னா நீ ஏதாவது பத்திரிகையில வேலை செய்யலாம் இல்ல முன்ன மாதிரியே. அம்மாடி, இந்த அண்ணன் பேர்ல இப்ப மிச்சிருக்கிற பட்டங்கள் எத்தனை தெரியுமா உனக்கு? எக்ஸ் கான்விக்ட், கிரிமினல், ஜெயில்பேர்ட், ஆன்டி சோசியல். இந்த பட்டங்களுடைய மெரிட்ட வச்சு அப்ளை பண்ணா எந்த இடத்துலயும் ரெண்டு கையை நீட்டி சந்தோஷத்தோட வேலை தரத்துக்கு ஒரே ஒரு குரூப் தான் இருக்கு, அண்டர் வேர்ல்ட், கடத்தல் உலகம். இழந்து போன எல்லாமே எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு ஆசைப்படல. பட் கடந்த ரெண்டு வருஷங்களா தூக்கத்தை மறந்து போன ஒவ்வொரு ராத்திரியிலையும் என்னோட மனசுல மறுபடியும் மறுபடியும் வந்து போன ஒரு சில முகங்கள் இருக்கு, ஏட்ல எழுத முடியாத ஒரு சில கணக்குகள் இருக்கு, அதை தீக்கணும். ஒரு கெட்ட சம்பவம் நடந்து போச்சுன்னு நம்மள தீத்துக்கணியா? எல்லாத்தையும் நான் தாங்கிக்கல. நோ, என்னையும் உங்களையும் இவங்களையும் வாழ வச்சுக்கிட்டு இருந்த தெய்வத்தை அநியாயமா கொண்டுட்டு இப்பவும் ஒண்ணும் தெரியாத மாதிரி வாழ்ந்துகிட்டு வராங்களே, இனி தாங்கிக்கிறது அவனுங்களா இருக்கணும், நஷ்டம் ஏற்படுறது அவங்களுக்கா இருக்கணும்? உங்க வாழ்க்கையில நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஷீலா? நன்றிய மறந்தவனுங்க உங்க அப்பாவையே கொண்டுட்டானுங்கல்ல, ஒவ்வொன்றையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. If you don't mean to settle old scores. அட, இந்த பழக்கத்தை எங்கிருந்து ஆரம்பிச்சீங்க? ஜெயில இருந்து. ஜெயில என் விங்கில ஒரு கார்டு இருந்தா, அந்த ஆள் ஒரு செயின் ஸ்மோக்கர், இத்தனைக்கு ஒரு கிழவன். ராத்திரியில கம்பிகளுக்கு அந்த பக்கம் நின்றுகிட்டு அவர் புகை விடுற ஸ்டைல பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அந்த சிகரெட்டோட புக நம்மளை வெளி உலகத்துக்கே எடுத்துக்கிட்டு போயிடும். ஏதாவது புரியுதட உனக்கு நான் பேசுறது என்ன? சுதந்திர காத்து உடம்பெல்லாம் பரவற மாதிரி ஒரு சக்தி, ஆஃப் ஃப்ரீடம். நான் ஒரு போலீஸ் அதிகாரி அடிச்சுட்டு வந்தவங்கிறதுனால நான் ஆரம்பத்தில் கேட்டப்ப கிழவன் புகைய கூட காட்டல. அதுக்கப்புறம் நான் ஒரு ஐபிஎஸ் பட்டம் வாங்கினவன்னு தெரிஞ்சதுனாலையோ என்னவோ அந்த ஆளுக்கு என் மேல் அனுதாபம் ஏற்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் தான் தான் பிடிச்சி முடிச்சதும் அந்த எச்சில் துண்டை என் அறைக்குள்ள வீசுவான். அந்த ஆளு தூக்கி போட்ட துண்டு சிகரெட் வச்சு தாண்டா நான் கத்துக்கிட்டேன். ஃபில்தி, டிஸ்கஸ்டிங், ஒப்சீன் இல்ல, அருவறுப்பா இருக்குல்ல உனக்கு? அங்க நீங்க அனுபவிச்சதெல்லாம் கேட்கறதுக்கே என்னால முடியலையே. உனக்கு சிவப்பாவை தெரியுமா? சிவராமன. என் மேடம் விஷயமா அவனை அடிக்கடி சந்திக்கிறது உண்டு. அது சரி, உனக்கு எப்படி தெரியும் சிவராமன்? ஆட்சி அனுபவிக்கிறவங்க, எதிர்கட்சியில இருக்கிறவங்க, ஆட்சிக்கு வர துடிக்கிறவங்க மட்டும் இல்ல, உலகம் பூரா இருக்கிற எல்லா மாஃபியா கேங் லீடர்ஸும் பாப்புலர். ஜெயிலுக்குள்ள அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிற செல் நிறைய இவங்களோட பழைய குண்டாஸ் தான் இருக்காங்க, மாட்டிக்கிட்டவங்க. படிக்கிற காலத்துல தூக்கத்தை மறந்து நான் சத்தம் போட்டு படிச்ச பிரிட்டிஷ் சரித்திரம், இந்தியன் சரித்திரம், இஜிப்த் சரித்திரம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எனக்கு இப்ப ஜெயில கேட்டு படிச்ச சரித்திரங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. கவுடாவும் சந்திராவும் சிவப்பாவும் நடத்துற வீர கதைகள். ஹரி, நான் சிவப்பாவை கொஞ்சம் பார்க்கணும். உங்க மேடம் இருக்காங்கல்ல மிஸ் ஃபெலிக்ஸ், அவங்களுக்கு தெரியக்கூடாது. Could you arrange a meeting? Why not? Good. உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் தான் தானே அந்த ஷீலா வருத்தப்பட்டால? அதே போல வருத்தப்படுறவன் தானா? பட் கவுடா கும்பலோட போராடத்தான் புறப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் தயாரா இல்லை. இப்ப நீ ரத்த வெறி பிடிச்சி ஒரு பிளானோட வந்திருக்கிறிய கவுடாவை கணக்கு தீக்கிற மாதிரி, அது வேஸ்ட்னு நினைக்கிற. ஒரு தடவை நீ அங்க காலெடுத்து வச்ச
திரும்பவும் எடுக்கணும்னு நினைச்சா கூட அது முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியல. மனசும் உடம்பும் உடைஞ்ச ஒரு பழைய கிரிமினலோட பிலாசபி ஆச்சே புரியாதுதான். பட் அனுபவத்துல உணர்ந்துதான் பேசுறேன். நீ நெருங்க முடியாத அளவுக்கு கவர்மெண்ட்டை ஆட்டி படைக்கிறவன் தான் அந்த கவுடா. பகை உணர்ச்சி நெஞ்சுறுதி இருந்து ட்ரை பண்ண தோத்துட்ட. தைரியமும் அதிகாரமும் இருந்து உங்க அண்ணன் தோத்துட்டாரு, நீயும் தோத்துடுவ. அத ஞாபகத்துல வச்சுக்க. அப்படி இல்லைன்னு காட்டிட்டா ஓ உதவியை நான் எதிர்பார்க்கலாமா? நீ என்ன சொல்ற? அத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ. வாடா. சிவப்பா, இவன் சாதாரண ஆள் இல்ல, கட்சுள்ளவனா இருக்கான். கரெக்ட். இவன் நிச்சயமா ஏதாவது செய்வான். ஐபிஎஸ் இல்ல, இவனையும் இங்க வச்சிருக்கீங்க. என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச தெய்வம் அச்சே இவரு. படம் வச்சு பூஜை பண்ணானதா? பஜகோவிந்தம். நியூஸ் வந்தது நீ படிக்கல? கோவிந்தனுக்கு ஐபிஎஸ் கன்ஃபார்மா கிடைக்க போதா? மேலிடத்துல இருந்து கிடைச்ச ஒத்தாஸ், கன்சிடரிங் ஹிஸ் நட்டோரியஸ் சர்வீசஸ். நாளைக்கு சாயந்தரம் அவனுக்கு மெட்ராஸ் கிளப்ல பாராட்டு விழாவா? ஹரே, ஓ ஷீலா மேடம் மெம்பரா இருக்காங்கல்ல அந்த கிளப்ல? தெரியல. வை வா. ஹலோ, மெட்ராஸ் கிளப் செக்ரட்டரிக்கு லைன் கொடுங்க. திஸ் இஸ் ஃப்ரம் டிசிபிஸ் ஆஃபீஸ். எஸ், எனக்கு ஒரு தகவல் தெரியணும். நாளை கெஸ்ட் லிஸ்ட்ல மிஸ் அலெக்ஸ் ஷீலா அமீலா பிலிக்ஸோட பேர் இருக்கு. நோ, இஸ் ஏ மெம்பர்? குட். அவங்க பேரை நாளை கெஸ்ட் லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணுங்க. அண்ட் சென்ட் அன் இன்விடேஷன் பை ஹேண்ட் இமீடியட்லி. வேணும் சார். நாளைக்கு நடக்கிற நிகழ்ச்சிக்கு இன்னைக்காவது இன்விடேஷன் கொடுக்கலன்னா அந்த அசிங்கம்லாம் கோவிந்தன் சாருக்கு தானே? பிளீஸ், தேங்க்யூ. என் டாடி என்னைக்கும் என்ன மெம்பரா சேர்த்தாரு. பட் ஐ நெவர் லைக் தட் பிளேஸ். தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். பட் இந்த நேரத்தில் கண்டிப்பா நீங்க எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும் மேடம். அப்படி நீங்க செய்யலன்னா என்னால் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கவே முடியாது. லுக் ரவி, சாதாரணமா நான் இந்த மாதிரி பார்ட்டிக்கு எதுக்கும் போறதே இல்ல. நீங்க போறதில்ல, நான் கூட தான் போறதில்ல. ஜெயில இருந்து வந்தவனே யார் மேடம் இந்த பார்ட்டி ரிசப்ஷனுக்கு எல்லாம் கூப்பிடுறாங்க. ஓகே, அக்ரீட். நம்ம ஒண்ணவே போலாம். தேங்க்யூ மேடம். என்ன இது, இந்த மேடங்கிற வார்த்தை இருக்கே, அது என்னுடைய ஸ்டாஃபுங்க மட்டும்தான் யூஸ் பண்ணும். யூ கேன் கால் மீ ஷீலா. ஷோ மிஸ் ஷீலா. சாரி ரவி, குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க மறந்துட்டேன். என்ன வேணும்? இஃப் யூ டோன்ட் மைண்ட், சம்திங் ஹாட். யூ மீன் லிக்கர்? ரெகுலரா ஒன்றும் இல்லை, டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ணன் இருக்கும்போது எப்போவாது. பட் டுடே ஒரு ரெண்டு பெக் அடிச்சேன்னா கொஞ்சம் தைரியம் கிடைக்கணும் தான். உங்களுக்கு ஆட்சேபணம் இருந்தா? அதெல்லாம் இல்ல, ப்ளீஸ் கம். ரவி, இதெல்லாம் எங்க டாடியோட கலெக்ஷன்ஸ். அவர் போனதுக்கு அப்புறம் எடுக்கிறதே இல்ல. Anything you can have. Cognac, Shivas, Champagne. எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்துடுறேன். Come on. Thanks. Thank you.
என்னது? ஏதோ ஒரு யுத்தத்துக்கு நீங்க உங்களை தயார் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு ஆயுதமும் இருந்தா நல்லதா சேனே. உங்களுக்கு நான் தர சின்ன பரிசு இதுவும் உங்க டாடியோட கலெக்ஷன். நமது கிளப்பின் முன்னாள் பிரசிடென்டும் டெப்டி போலீஸ் கமிஷனருமான திருவாளர் கோவிந்தன் அவர்களுக்கு ஐபிஎஸ் பதவி கிடைத்தமைக்காக நான் அவரை நமது கிளப்பின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹலோ, கங்கராச்சுலேஷன்ஸ். என்ன எதிர்பார்க்கல? சாரி, ரிலீஸ் ஆயிட்டேன். 2 வருஷம் கடுங்காவல், 2 வருஷ தண்டனையில இந்த ஃபைலோட கதை முடிஞ்சிடும் நினைச்சல்ல, உன் கணக்கு தவறாயிடுச்சு. As I swore, I am back. மே வாபஸ் ஆயாகும் பாய் சாப். அதுக்கு என்னடா செய்யுங்கிற ராஸ்கல்? ஏய், ஈஸி ஈஸி மேன். லுக், திஸ் இஸ் யுவர் டே. எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் ஓன் டேங்கிற பழமொழி மாதிரி இல்லைன்னாலும், இது கோவிந்தங்கிற இந்த நாயோட நாள். என்ன சார், என்ன இது? அடிச்சு துரத்துங்க சார் அந்த நாயை வெளிய. பிளீஸ் லுக் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ். யார் மேன் நீ சொல்ற? லீவ் மீ, லீவ் மீ அலோன். ஹே, டோன்ட் டச் மீ. கண்டிப்பா சொல்றேன், ஐ ஆம் அன் எக்ஸ் கான்விக்ட். ஏதோ இங்க நிக்கிற இந்த பெரிய மனுஷன் முன்ன ஒரு நாள் பொது இடத்துல வச்சு அடிக்கவும் கொலை செய்யவும் ட்ரை பண்ணதா சொல்லி 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்த சிறை பறவை கிரிமினல், ஒரு நிரபராதிக்கு கிடைச்ச பட்டம். கையிடும் கையிடும் முட்டோ. இப்ப இந்த அயோக்கியனுக்கு மேலெடுத்து தெய்வால கிடைச்ச இந்த ப்ரமோஷன் இருக்கு ஐபிஎஸ். அத 2 வருஷத்துக்கு முன்ன சோறு தண்ணிய கூட மறந்து கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆனவன். பட் ஐ லாஸ்ட் இட். ஐ லாஸ்ட் மை ஐபிஎஸ் பிட்வீன் த கப் அண்ட் த லிப் பிகாஸ் ஆஃப் திஸ் பாஸ்டர்ட். இவனை தெரியாதுல்ல, பணம் கிடைக்கும்னா இந்த கிளப் கூட சூதாட்ட கிளப்பாவும் விபச்சார விடுதியாவும் மாத்திடுவான். ஹீ இஸ் எ பிம்ப். இவன் சாதாரண ஆள் இல்ல. அதிகாரிகளையும் கடத்தல் உலக ராஜாக்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க கையில கால விழுந்து சாராயத்தை ஊத்தி கொடுத்து அழகான பொண்ணுங்களை சப்ளை பண்றதோட அவனுங்க பொண்டாட்டிகளை காக்கா பிடிக்கிறதுக்காக அவனுங்க உள்பாவட வரைக்கும் துவச்சு கொடுத்து வாங்கின பதவிதான் இது. அதுக்காக வெட்கப்படணும் இல்ல இவன். He is a cheap, impudent bastard. Hey! Hey! Sir, please! I am sorry, sir. எல்லா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இனிமே பொய் சாட்சிகளை உருவாக்கி கோர்த்த ஏமாத்திர கதையெல்லாம் நடக்காது. Bear it in your mind. இந்த ஐபிஎஸ் பதவியை இழக்கும் போது உண்டாகிற துக்கம் என்னன்னு உனக்கு தெரிய வைக்கிறேன். By hook or crook. வெளியே போடா நாயே. Thank you and up yours. எனக்கு தெரியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நானும் கூட வந்து கஷ்டப்படக்கூடாது. அதான யோசனை பண்றீங்க? ஹரி, நான் இன்னொரு தடவை ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிக்கிற சூழ்நிலை வந்தாலும் நம்ம அண்ணிக்கும் சுதாவுக்கும் நீ தான் துணையா இருக்கணும். அதனால தான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, பழி வாங்கறதுக்கு முன்னால வேற சில கடமையும் இருக்கு உனக்கு. ரேகா, நாமெல்லாம் எதிர்பார்த்த மாதிரியோ கனவு கண்ட மாதிரியோ இல்லையேண்ணா நடந்த சம்பவங்கள். ரேகா, ஒரு பிரச்சனையே இல்ல. நோ பிளீஸ், நீங்க அந்த கவுடாவுக்கு எதிராக ஒரு யுத்தத்துக்காக புறப்பட்டு போகும்போது நான் வாசல நின்னு ஒரு குழந்தையாட்டம் டாட்டா காட்டுறதுக்கு தயாரா இல்ல. நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் சரி, எப்பவும் நான் உங்க கூட இருப்பேன். தட்ஸ் ஃபைனல். ஜெயில இருந்து நீங்க வரணும்னு தான் காத்திருந்தேன். ஹரி ஹரி பிளீஸ், நான் சொல்றதை கேளுடா. நோ ரவீனா, பிளீஸ் நான் சொல்றது கேளுங்க. எப்போ நான் உங்க கூட தான் இருப்பேன். குட் மார்னிங் சார். மார்னிங் மேடம். என்ன வரல? 10:30 போர்ட் மீட்டிங் இருக்கு. ஷீ இஸ் கமிங் சார். குட் மார்னிங் ஹரி.
குட் மார்னிங் மேடம். ஓ மை குட்னஸ், நான் கொஞ்சம் லேட்ல. ஆஸ் யூஷுவல். இன்னைக்கு பேச வேண்டியது இதுல இருக்கு. கம் ஆன். ஹரி, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, நீ டிரைவ் பண்ண. மா தங்கச்சி, அர்ஜென்டா இங்க போற மாதிரி இருக்குது. வா வா. இப்பதான் ஞாபகம் வந்தது, இன்னைக்கு 10:30 போர்டு மீட்டிங் இருக்குதுல்ல, அதான் நம்ம விட்டுரு, அது நடக்காது. அது ஏன்னா அட, இன்னும் டைம் பாக்கிறது கைய பிடிச்சா பெருசா செலுத்துக்கிறியா? இல்லம்மா, இந்த பசங்க எல்லாம் பார்த்து பயந்துட்டியா? எல்லாம் நம்ம பசங்க, ரொம்ப நல்ல பசங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன். ஆமா, நேற்று அந்த கிளப்ல என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஆடா, அந்த கோவிந்தா வந்து என்ன ஃபீல் பண்ணான் தெரியுமா? ஏன் முன்னாடி வந்து ஓன்னு அழுதுட்டான். ஆமாவில் ஒருத்த பார்த்து நான் அழுது, நேற்று வீடை ரெண்டா போயிடுச்சுமா. இது பார்க்கண்ணே, நீ இந்த ஜெயிலுக்கு போனவங்களுக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணாத, அது ரொம்ப தப்பு, அது ரொம்ப ஆபத்து. தங்கச்சிக்கு சில விஷயங்கள் புரியல, உன் பாஷையில் எடுத்து விடு. நீ இந்த கண்ணாடி மாதிரி பார்க்க ரொம்ப அழகா இருக்கலாம், அடிச்சா உடஞ்சிடுவேன். இருங்கடா தம்பி, கூட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். ஆம்பளைதான், ஒத்துக்கிறேன். ஏன்னா தம்பி உனக்கு இவ்வளவு கோபம் வருது? அடடே, கண்ணில் நல்லா நெருப்பு எரியுது. எனக்கு இந்த மாதிரி கண்ணை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இருக்க ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, நான் எதை ரொம்ப ஆசைப்படுறனோ அதை நான் எடுத்துக்குவேன். உன் அண்ணன் ஜெய்சங்கர், அவனை நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், அதை எடுத்துக்கேன். இந்த பையன் எங்க விட்டு போவாரு, ரொம்ப டேஞ்சர், செத்து போயிடுவான். உடனே அவன் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போ. அம்மா தங்கச்சி, இதான் பாஷையே, புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கா. ஏய் வாங்கடா, வாங்கடா. ஐயோ
ரவி, he's all right. இன்னும் ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும். No. Sorry, doctor. நான் அவளை கூட்டிட்டு போறேன். வாடா. Wait, sir, please. ரவி. கழுத நிதானமா பிரேக் போடக்கூடாது. யார் அவன் நடு ரோட்ல சைக்கிள் விட்டுருக்கிறது? யாரா நடு ரோட்ல சைக்கிள் எடுத்து ஒண்ணுக்கு போறது? தள்ளிவை, இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிருவேன். என்னடா கிண்டலா, உள்ள பார் யாருன்னு. ஓஹோ, வெளியே யாருன்னு பாரு. ஏய் வெளியே வா. சூரிய தேவராஜ கவுடா, தி மாஃபியா கிங். எதிர்க்கிறவங்களுக்கும் இடைஞ்சலா இருக்கிறவங்களுக்கும் எதிரா சொந்தமா சட்டை எழுதி தண்டனையும் அப்பவே கொடுக்கற கடத்தல் உலக ராஜாவா? ஐ அம் சோ பிளீஸ் டு மீட் யூ. பரவாயில்லப்பா, நல்லாவே பேசுற. ஆமா டே, பெரியவங்க ஒன்னு சொல்லுவாங்க, கொடுத்தா கொடுத்தவனுக்கும் கிடைக்கும்னு. அதுக்கு அர்த்தம் தெரியாதுல்ல உனக்கு? தெரியலன்னா பாரு, இது கண்ணாடி, அடிச்சா உடஞ்சு போயிடும். இல்ல அடிச்சு நொறுக்குடா. இப்ப புரிஞ்சுதா? நான் ரவிசங்கர், சூரியனும் சிவனும், சூரிய தேவ ராஜ கவுடா. நீ ஞாபகம் வச்சுக்க, இந்த உலகத்துல ரெண்டு சூரியன் இருக்கக்கூடாது. ஐ மீன் அட் அ டைம், ஒன்னு போதும், ஒன்னு மட்டும். மைண்ட் யூ, ஜஸ்ட் ஒன், ஒன் இஸ் எனஃப். ஆமா, ஒன்லி ஒன் இஸ் எனஃப், ஒன்னு போதும். ரெண்டு சூரியன் இந்த உலகத்துல இருந்தா சூடு தாங்காம எல்லாமே சுட்டு பொசுங்கிடும். இப்போ எந்த சூரியன் இருக்கணுங்கிறது தான் பிரச்சனை. தம்பி, அது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். இப்போ நீ நல்லாவே பேசுற. இங்கப்பா, எந்த சூரியன் வேணும்னா தெரியாது, ஆனா எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இந்த விஷயத்துல கடவுள் நான் தான். கீப் இட் இன் யோர் மைண்ட், ரவி, ரவிசங்கர். ரெண்டு எழுத்த மாத்த ரவி சிங்கம். புரிஞ்சுதா? வச்சுக்க வட. வா வா வா, தீந்திருந்து நீ உன்னவா.
தோள்ள ரெண்டு தட்டு தட்டி சபாஷ்னு பாராட்ட தோணுது, பட் முடியல. ஏன்னா அதுல அர்த்தம் இல்ல. அதனாலதான் இப்ப நீ அவசரப்பட்டு செஞ்சதெல்லாம் உன்னை ஒரு ஆம்பளையா காட்டுங்கிற நினைப்பு இருக்கு உனக்கு, இல்ல? லுக், சேஃபா இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்றேன், பட் அட்வைஸ் பண்ணி என்ன திருத்தலாங்கிறது உங்க நினைப்புன்னா சாரி, உங்க நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க. குட் நைட். வீட்டுக்கா இருந்தா இப்ப நீங்க போக வேண்டாம். நீங்க அங்க வருவீங்கன்னு தெரிஞ்சு உங்க வீட்டை ரவுண்ட் அப் பண்ணி இருக்கிறாங்க கவுடாவோட கூண்டாஸ். அண்ணே சுதாமு, அந்த ரெண்டு ஜீவன்கள் வீட்டுல தனியா இருக்குங்கிறத மறந்துட்டீங்க இல்ல? வேகத்தோட விவேகமும் வேணும், பயப்படாதீங்க. ஷீலா வந்து தகவல் சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள அங்கிருந்து மாத்திட்டேன்.
என்னோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்க, அங்கேயே இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அங்க ஏமாந்த கவுடா இங்க படையெடுக்கிறதுக்கு முன்னாடி அவனை அட்டாக் பண்ணணும். கொஞ்ச நாளைக்காவது அவனை அடக்கி வைக்கணும். இல்ல முன்ன நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு, பகை உணர்ச்சியும் நெஞ்சுறுதியும் மட்டும் போதாது கவுடாவுக்கு எதிராக போராடுறதுக்கு. எஸ் டு ஃபைட் வித் ஹிம் வி நீட் மென் மணி அண்ட் மைட், ஐ மீன் பணமும் தன்னம்பிக்கையும் ஆள் பலமும். தன்னம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. இப்போ நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், கவுடாவோட பணத்தை வச்சு அவனுக்கு எதிராக போராடித்தான் நம்ம ஜெயிக்கணும். ஒன்லி இஃப் யூ நீங்க எனக்கு ஒத்தாசையா இருந்தா போதும். அஞ்சு லிட்டர் Mafia feud erupts again, gangster burnt alive. Notorious criminal and mafia street bully Rahman, 32, was burnt alive in a petrol bunk this evening in the Kempegowda police station boundary. The bunk owned by Mafia Al Capone Surya Devaraja Gowda was also blown up in the attack. சிவப்போட எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம், ஒருத்தம் கூட கண்ணாக பிள்ள நம்மளும் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. விடியறதுக்குள்ள அவனை என்கிட்ட கொண்டு வரல, உங்க எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன். போ, வா. என்னடா பாக்குறீங்க, என்னடா பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்க? Sir, this is a combined raid of intelligence, tax and customs. Come on, check them. Don't try anything funny. Give me the keys. Get up, get up. Move. Take it. Thank you for your cooperation. Hey!
Thank you. You have done a clean job. 30,000. பேசுறதை விட அதிகமாகவே கொடுக்குறோம். நீங்க இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு புறப்படுங்க. எப்போ வேணும்னாலும் உங்களுக்கு சொல்லி அனுப்புவோம், வந்துடணும். ஓகே, கண்டிப்பா வரோம் சார். முருகா, இவங்க இங்கே இறங்கிட்டோம். நூறு கிலோ தங்கம் கொள்ளடிச்ச மாதிரி இருக்கு. இல்ல, ஹோம் மினிஸ்டர் வெங்கடப்பாவையும் டிசிபி கோவிந்தனையும் தெருவுக்கு கொண்டு வரதுக்கான முழு ரெக்கார்ட்ஸும் இப்ப நம்ம கையில். உங்களுக்கு பழக்கமான ஆள் தானே ஹோம் மினிஸ்டர். அவரை சந்திக்கிறதுக்கு நாம ஒரு அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் நாளைக்கு. ஓகே. நீங்களும் நம்ம பொசிஷன் சார், ஜனங்க கிட்ட காட்டுற இந்த ஏமாத்து வேலையும் புலம்பலும் கண்ணீரும் எங்க கிட்ட வேண்டாம். வாட் வி வாண்ட் இஸ் ஆக்ஷன். பதவியையோ அதிகாரத்தையோ பயன்படுத்தி எங்களை மிரட்டிடலான்னு யோசனை பண்ணாதீங்க, அது வேஸ்ட். எனக்கும் சிவப்பாவுக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா இந்த ரெக்கார்ட்ஸோட ஒரிஜினல்ஸ் இந்த ஊர்ல இருக்கிற பத்திரிகை ஆபீஸ்கெல்லாம் ஒவ்வொன்னா போய் சேரும். அண்ட் மைண்ட் யூ, தி பிரஸ் ஆர் ரெடி டு கோஆபரேட். He is tough nut, Sivappa. Okay. What do you want for me? First, Govindan. உங்களுக்கு தெரியும்ல, நாளைக்கு அவன் பெங்களூர்ல புது கமிஷனரா சார்ஜ் எடுக்க போறானா. அடுத்து கவுடா, நான் இந்த ரெண்டு பேரையும் பழி வாங்கணும் உங்க உதவியோட. நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கே அந்த கமிஷனரோட ப்ரமோஷனை கட் பண்றீங்க. கவுடா என்ன கேட்டாலும் கண்டுக்காம இருக்கீங்க. ஓகே. ஓகே, தட்ஸ் குட். ஆனா உன் கையில இருக்கிற அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எப்படியாவது வெளியே வந்துடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இது எல்லாமே போயிடும். சோ யூ கிவ் தி டாக்குமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். தரும், பட் இப்ப இல்ல. எங்களை கடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பல்லு கூட பாக்கி இல்லைன்னு எங்களுக்கு முழுசா நம்பிக்கை வரப்போ உங்களுக்கு தரும். ஆனா அதுக்குள்ள நீங்க எங்களை ஏதாவது செய்ய முயற்சி பண்ணீங்க, இந்த மந்திரியோட சாவுக்கு நாங்க வந்து மலர் வளையம் வைக்க வேண்டியதாயிடும். நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்யறப்பா. குட். வெல்கம் மிஸ்டர் கோவிந்தன், ஐபிஎஸ். சிட் டவுன். சார்ஜ் எடுக்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வச்சுக்கலாமே. 12 வரைக்கும் ராகு காலம். எனக்கு இந்த ராகு குளிகை இதுல எல்லாம் அவரோட நம்பிக்கை கிடையாது சார். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்க சார் இந்த சிட்டியோட புது போலீஸ் கமிஷனர் உட்கார வேண்டிய இடம். இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓஎஸ் புது போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் எங்கேயாவது லீவ் எடுத்துட்டு போயலாம் இருந்தீங்கல்ல? எஸ். ஏன் இல்ல, பதவியில இருந்தா ஆகணும்னா ஏதாவது அரசாங்க கம்பெனியோட சேர்மனாவோ எம்டியாவோ இருக்கிறதுக்கு நான் வேணா ஹோம் மினிஸ்டர் ஒய்ஃபு கிட்ட பேசுறேன். வேண்டாம், அவசியம் இல்ல. நானா உங்களுக்கு கிண்டல் பண்றதுக்காக நான் அப்படி சொல்ல சார். உங்களை மாதிரி நேர்ம தவறாத போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது வேலை கிடைச்சா சௌரியமா இருக்கும், அதனாலதான் சொன்னேன். தேங்க்யூ அண்ட் பெஸ்ட் விஷஸ் மிஸ்டர் கோவிந்தன். வெல்கம் அண்ட் தேங்க்யூ. சார், ஒரு கான்பிடென்ஷியல் மெசேஜ் வந்திருக்கு. ஹோம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. யோ நாராயணா, இங்க கொண்டு வந்து கூடிய புது கமிஷனர் சார்ஜ் எடுத்துட்டு இங்க உட்கார்ந்துருக்கு தெரியலையா? சாரி சார், இது இவருக்கு, பழைய கமிஷனருக்கு.
என்ன சார், நான் சொன்ன மாதிரி இலவச செருப்போ முட்டையோ சப்ளை பண்ற வாரியத்தோட தலைவர் பதவிக்கான உத்தரவு ஏதாவது வந்திருக்கா? என்ன சார், வாய் ஒட்டிக்கிச்சா? மிஸ்டர் கோவிந்தன், சாரி, உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் சொன்ன என்னோட வாயாலேயே இப்படி சாரி சொல்ல வேண்டி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட ப்ரமோஷனையும் கன்சல்டேஷன்ல கிடைச்ச ஐபிஎஸ் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிருக்கு. And you are suspended from your service with immediate effect. என்ன சொல்றீங்க? Here is your suspension order. அன்றைக்கு ராகு வேலையை காட்டிட்டான். உங்களுக்கு மேலிடத்தில் அவ்வளவு ஹோம் மினிஸ்டரும் அவங்க ஒய்ஃபு ஏன் இந்த நாடகம் ஆடினாங்க? இருங்க இருங்க, அங்க உட்கார்றது முறையில்லைனாலும் உங்க அதிர்ச்சி மாறுற வரைக்கும் அங்கேயே உட்காரலாம். மிஸ்டர் கோவிந்தர், இட்ஸ் ஆல் ரைட். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹார்டி கண்டோலன்சஸ் மிஸ்டர் கோவிந்தன். எந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு ஹோம் மினிஸ்டர் நல்லாவே பிளாக்மெயில் செய்ய வேண்டியதாயிடுச்சு. பட் டு பி ஃபிராங்க், அந்த மந்திரிக்கு இப்பவும் ஒரு அனுதாபம் இருக்கு ஓ மேல. ரொம்ப நேரம் மிரட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. யுவர் ராஸ்கல். ரவி, என்ன மன்னிச்சிருங்க சார், உங்களுக்கு ஞாபகம் இல்ல? அப்போ நீங்க கால விழாம கெஞ்சியும் கூட பிடிவாதத்தோட இவன் என்ன அடிச்சது எந்த கையால தானே? Day. Documents back and finish him. Finish him once for all. Okay? Hey! Nandri gattame. Nai rame. Ippa purinjitha? Appa enna solla? Inda politician namba koodadhane. Hey! Odra vaaya. Ayya! 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 Summa kadarigira. Ungala mudiyuna yerkitta solunga. Avana enga eppadi madakkonu yerku theriyum. Paakringa? Paakringa? அவனுக்கு முடிவு என் கையில தான். கிருஷ்ணா, அவனுக்கு பைத்தி பிடிச்சு போச்சு. டேய், அவனு போய் பிடிச்சா போ. Oh!
சந்திரனை நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் சார். எங்கேயும் ஆளை காணோம். என்னடா சொல்றான் ஏண்டா? அவன் தனியா போன கூட ஆள் அனுப்பணும் தெரியாது. இவங்க யாரும் கூட வரக்கூடாதுன்னு சத்தம் பேசாத, கொண்டுடுவேன். அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வரணும், புரிஞ்சுதா? என் முன்னாடி நிக்காத, போ. ஏண்டா, தம்பியோட கார் ஆறு மாதிரி இல்ல? ஆமா, வந்து பண்ணுடா. போ. எனக்கே தெரியாது. நாளைக்கு காலையில டாக்குமெண்ட்ஸோட நீ வரணும். வர கேட்டு கரெக்டா வந்துட்டேன். டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டியா? ரே கிருஷ்ணா, செக் பண்ணியா? செக் பண்ணிட்டேன்.
யார தேடுற? ஓ, உன் தம்பிய தேடுறியா? பயப்படாத, உன் தம்பி நல்லாவே இருக்கான். அவன் நான் இன்னும் ஒன்னும் பண்ணல. கிருஷ்ணா, ஹரி எங்க? அவனுக்கு ஒண்ணும் அவலன்னு இப்பதான் சொன்ன. கிருஷ்ணா, இவரை பத்தி உனக்கு தெரியுமா? இவன் பெரிய சிங்கம், கடவுள் மாதிரி. இந்த உலகத்துல எந்த சூரியன் உதிக்கணும்னு இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். இவனுக்கு பயமே கிடையாதுரா. ஆனா இவன் தம்பி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பயப்படுறான். இல்லடா, ஹரிய எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. ஏண்டா, உன் தம்பியை பத்தி கேட்டல? இப்ப என் தம்பியை பத்தி நான் உன்னை கேக்குறேன். அவனை கொலை பண்ணது யார்? சொல்லு. இந்த சூரிய தேவராஜ கவுடா கிங், மாஃபியா கிங. இந்த கிங்க கொலை பண்ணிட்டு மாஃபியா கூட்டத்துக்கு தலைவன் ஆகலான்னு நீ பாக்குறியா? முடியாதரா, முடியாதரா. டேய் நாய, பழி வாங்க நினைக்கிறதுக்கும் நினைக்கிறதே செஞ்சு முடிக்கிறதுக்கும் உடம்புல உயிர் இருந்தா தாண்டா முடியும். நீ என் தம்பி உயிர் எடுத்த மாதிரி நானும் உயிர் எடுப்பண்டா. ஆனா அது ஓ உயிர இல்லடா, உன் தம்பி உயிர. பாக்கறியா? பார். ரொம்ப நேர்மையானவன், பாதிய உனக்கு கொடுத்துறேன், மீதி நான் வச்சுக்கிறேன். எந்த பாதி வேணும்னு நீயே பார்த்து சொல்லு. நீ விரிச்சு வச்ச இந்த வலையில
நான் வெறும் ஆளா வந்து மாட்டிக்குவேன் நினைச்சியாடா முட்டாள். நான் அப்பவே சொல்லல எந்த சூரிய உதிக்கணும் எந்த சூரிய அஸ்தமிக்கணும்னு டிசைட் பண்றது நீ இல்ல நானா தான் இருப்பேன்னு. ஞாபகம் இருக்கா? நாய நீத பழிவாக்கணும். அடிச்சு ஓட இவன் கால. இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கானே இந்த மனுஷன். மரணம் வரைக்கும் தீராத வேதனையோடு அதே மாதிரி நீயும் வாழணும். அடுத்தவனோட வேதனையை தெரிஞ்சு நொண்டிக்கால் சூரிய தேவராஜ கவுடாவா வாங்க. புத்திய கொடுக்கும் எனக்கு தெரியும்டா. அப்படியும் நாங்க யாரும் எங்க கையால உன்னை கொல்ல வேண்டாம்னு நினைச்சோம். பட் நவ் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் இட். ரொம்ப பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கு. உயிருக்கு உயிரா பழகிட்டு வந்தவங்களுடைய கண்ணையும் காதையும் நாக்கையும் மூக்கையும் ஒரு வெறிநாய் போல நீ வெட்டி எடுத்திருக்க.
இந்த நாட்டையும் இந்த நாட்டு ஜனங்களையும் மதிச்சு சட்டப்படிதான் நடப்பேன்னு சொன்ன எங்க அண்ணன் நீ சுட்டு கொன்னுட்ட. இன்னைக்கே ஒழியணும் உன்னோட சாம்ராஜ்யம். கொலை செய்யறத குலத்தொழிலாக்கி நீ செஞ்ச அக்கிரமம் எல்லாம் இன்னைக்கே ஒரு முடிவுக்கு வரணும். இனிமேலாவது பயங்கரவாதத்தில் மூழ்கிக்கிட்டு இருக்கிற இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் விடுவு காலம் பிறக்கட்டும். ஜனங்க நினைக்கிற அளவுக்கு நியாயமான தண்டனையை உனக்கு வழங்க இந்த நாட்டு சட்டத்தில் இடம் இல்லாம இருக்கலாம். Since the law is too humane and since what you deserve is too violent and too brutal a death. மனித நேயங்கிற வார்த்தையை மறந்து போன உன் நாட்டும் வெறி பிடிச்ச ஒரு மிருகத்துக்கு சட்டம் விதிக்காத ஒரு தண்டனை இருக்குடா. You filthy stinking beast. Catch him! Oh!